பொறுப்பு துறப்பு. இ வீடியோவில் காட்டப்படும் கூறப்படும் விஷயங்கள் அனைத்துமே பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்துறதுக்கல்ல. பொக்கவாய் தாத்தாக்கு தேவை பல் செட்டு, மட்ட ஊர்கா வியூவர்ஸுக்கு தேவை ஹெட் செட்டு. ஹலோ யூடியூப் மசிகளே, வெல்கம் டு மட்ட ஊர்கா. ஐயோ, அம்புட்டி பேரும் பாக்குற பார்வையை பார்த்தா என் மேல செம காண்ட்ல இருக்கானுங்க போலயே. முதல்ல ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா மூணு வாரத்துக்கு ஒருக்கா வீடியோ போட்டுட்டு இருப்பேன், இப்ப மாச கணக்கா வீடியோ போடல. எப்படி என் மேல காண்ட்ல இல்லாம இருப்பானுங்க? டே தினேஷா, எப்படியாவது இந்த வீடியோவை சிறப்பா செஞ்சு அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறா. மன்னிக்கு தெரிஞ்சவன் தான் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். இப்ப நான் பெரிய மனுஷனாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பொதுவாக பேய் படங்கிறது நம்மளை பயப்பட வைக்கணும், அப்படி பயப்பட வைக்கலைனாலும் பதட்டத்தை உருவாக்கணும். ஆனால் பேய் படம்னா பயம் வருங்கிறது போய் பேய் படம்னா சிரிப்பு வரும், பேய் படம்னா கிளிகிழப்பாக இருக்கணும், பேய் படம்னா பேய் வந்து நம்மக்கிட்ட ஃப்ளாஷ்பேக் சொல்லணும், பேய் வந்து நம்மக்கிட்ட கதறி அழுகணும், பேய் படம்னா நாம போய் பேய்கிட்ட கெஞ்சி கேட்கணுங்க, நம்ம போய் பேய் வந்து நம்மளை பார்த்து என்ன விட்டுருங்கடாடேன்னு கெஞ்சராமிக்கு வந்துச்சு தமிழ் சினிமா. சரி அடிச்சுட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். அதுக்கெல்லாம் காரணம் யாரு? வேற யாரு, நான் தான். நீ நானு வேற இல்லடா. இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது தமிழ் சினிமாவில பேய்க்கு பேட்டன் ரைட்ஸ் வாங்கி கடந்த 10 வருஷமா பேய வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் முனி சீரீஸையும் அரண்மனை சீரீஸையும் பார்க்க போறோம். வாங்க. ஃபர்ஸ்ட் MCU முனி சினிமாட்டிக் யூனிவர்ஸ். 2007 முனின்னு ஒரு படம் வருது, பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு டாக்கு, படமும் சக்கப்போடு போடுது. அந்த படத்தை ஏதோ ஃபெஸ்டிவலுக்கு மார்னிங் கலைஞர் டிவியில பிரீமியர் பண்ணும்போது ஃபேமிலியோட உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்த்தது இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்ப கூட ஒண்ணும் இல்ல, நடுவுல 2011 காஞ்சனான்னு ஒன்னு வந்துச்சு, முனி ஹிட் ஆனதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு ஹிட். அதுக்கப்புறம் தான் தமிழ் சினிமாவோட போக்கே மாறுச்சு, தமிழ் சினிமாவோட நடவடிக்கையில சற்று ஏதோ ஒரு மாறுதல். தமிழ் சினிமாவில் பே சீசன் ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிச்சு. முனி சினிமாட்டிக் யூனிவர்ஸோட ஸ்பெஷல் என்னன்னா, முனி வந்து ஒரு மூவி ஃப்ரான்ச்சைஸ், அதில் வந்து ஒரு படம் காஞ்சனா, அப்புறம் காஞ்சனாவுக்கு ஒரு மூவி ஃப்ரான்ச்சைஸ், அதாவது ஃப்ரான்ச்சைஸ்க்குள்ள ஃப்ரான்ச்சைஸ். ஏசியாலே இதை ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் MCU அதாவது முனி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் டைம் லைன் பார்த்துருவோம் வாங்க. முனி 1 2007 ரிலீஸ் ஆகுது, முனி 2 2011 ரிலீஸ் ஆகுது, முனி 3 2015 ரிலீஸ் ஆகுது, முனி 4 2019. நல்லா பாருங்க, ஒவ்வொரு படத்துக்கும் 4 வருஷம் கேப்பு. 2007 முனின்னு ஒன்று வருது, கரெக்டாக 4 வருஷம் கழிச்சு முனி 2, 2011 முனி 2 வருது, கரெக்டாக 4 வருஷம் கழிச்சு முனி 3, 2015 முனி 3 வருது, கரெக்டாக 4 வருஷம் கழிச்சு முனி 4. அப்போ 2020 2021 2022 2023 தான் முனி 5. தப்பு, 2024 தான் முனி 5. அது எப்படி தம்பி? 2020 4 வருஷம் தள்ளி வந்து 2023 தானே. உங்க உலக கேலண்டர்லேருந்து 2020 தூக்கிடுங்க, அதுலேருந்து ஒரு பயனும் இல்லை. அதாவது 4 வருஷத்துக்கு ஒருக்கா லீப் இயர் வர மாதிரி 4 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம மாஸ்டர் முனி தூக்கிட்டு வராப்ல. ஸோ அடுத்த அபாயம் 2024. புறப்படுங்க, எல்லாரும் தாழ்வான பகுதியை நோக்கி போங்க, இது ஒரு பெரிய ஆபத்து நம்ம நோக்கி வந்துட்டு இருக்கு, எல்லாரும் தாக்க தயாரா இருங்க. அடுத்து ACU அரண்மனை சினிமேட்டிக் யூனிவர்ஸ். பே சீசன் கோலிவுட்ல ஏகாதிபத்தி நடத்திட்டு இருக்கும்போது 2014 அரண்மனை தூக்கிட்டு உள்ள வராப்ல நம்ம சுந்தர் சி மாம்ஸ். அதுவும் நல்ல ஓட்டம் ஓடுது, அதுக்கப்புறம் அவரும் ஒரு ஃப்ரான்ச்சைஸை ஆரம்பிச்சு விடுறாரு. அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ் காலக்கோடு. அரண்மனை 1 2014 ரிலீஸ் ஆகுது, அரண்மனை 2 2016 ரிலீஸ் ஆகுது, அரண்மனை 3 2021 ரிலீஸ் ஆகுது. இப்போ நம்ம அரண்மனை காஞ்சனா ஃப்ரான்ச்சைஸோட கதையை பார்க்க போறோம். அரண்மனைக்கு காஞ்சனுக்கு பெருசா ஒன்று வித்தியாசம் இல்லடா. பேய்க்கு ஹெல்ப் பண்ணி ரிவெஞ்ச் எடுத்தா காஞ்சனா, ரிவெஞ்ச் எடுக்க வந்து பேய்கிட்ட இருந்து குடும்பத்துக்கு காப்பாத்தான் அரண்மனை. இந்த சைடு முனி சீரீஸ்ல 4 டிக்கெட் இருக்கு, இந்த சைடு அரண்மனை சீரீஸ்ல 3 டிக்கெட் தான் இருக்கு. லைட்டா இடிக்குது, அதனால முனி சீரீஸ்ல இருந்து முனியை தூக்கிட்டு வெறும் காஞ்சனா சீரீஸ் மட்டும் வச்சுப்போம். இப்போ அங்க 3 இங்க 3 டேலி ஆயிடுச்சு, கணக்கு கரெக்டா வருது. Oh,
இப்போ நம்ம பார்க்க போறது டெம்ப்ளேட்ஸ் ஆஃப் அரண்மனை சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அண்ட் காஞ்சனா சினிமாட்டிக் யூனிவர்ஸ். டெம்ப்ளேட் நம்பர் 1, பேயின் கமென்ஸ்மெண்ட். காஞ்சனாவோட ஒவ்வொரு சீக்வல்லையும் படம் போட்ட உடனே பேய் நாங்க இங்கதான் இருக்கிறோம் காட்டுறதுக்காக ஒரு காட்டு காட்டும். கிரவுண்ட்ல விழுந்த துணியை எடுத்துட்டு போன பொண்ணை பயமுறுத்தி பந்தா கட்டும். பீச் ஹவுஸ் பக்கத்துல இருக்க பேச்சுலர் ஹவுஸ் பசங்களோட கனவுல கதக்களியாடும். இந்த அரண்மனை சீரியஸ்லயும் படத்தோட ஆரம்பத்துல அப்படியேதான். ஆம்பு புத்த உடச்சு பேய வெளிய வரச்சிருவானுங்க. பில்லி சுனித்துக்காக பேய உசுப்ப போய் இந்த பேய வர வச்சிருவானுங்க. டெம்ப்ளேட் நம்பர் 2, ஹீரோ. இங்க எல்லா படத்திலயும் ஹீரோ பேரு ராகவா ராகவா ராகவா. இங்க எல்லா படத்திலயும் ஹீரோ பேரு ரவி ரவி ரவி. இந்த சீரியஸ்ல ஹீரோஸ்க்கான சில குட் குவாலிட்டிஸ் இருக்கு, அதுதான் எல்லா படத்திலயும் தொடரும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ராகவா. நம்பர் 1, பெயினா பயம். 6 மணிக்கு மேல வீட்டு விட்டு வெளியே போகவே மாட்டாரு. மச்சான் டைம் என்னடா? மணி 6ரா. 6ரா? என்னது 6ரா? நம்பர் 2, கருப்பை பத்தி யாராவது ஏதாவது பேசினா சாப்பாட்டுல போறது கருப்பு, காலில் போறது செருப்பு, பத்த வைக்க தேவை நெருப்பு, பக்கத்துல நிக்காது இது கருப்புன்னு டைலாக் அடிப்பாரு. நெருப்ப கூட தொல்லாண்டா, கருப்பை தொடக்கூடாது. உன்னுடைய கலரு என் காலு கீழே, என்னுடைய கருப்பு உன் தலை மேல. அதுடி கருப்புடைய லெவல். நம்பர் 3, இன்ட்ரடியூஸ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே இன்ட்ரோ சாங் வேணும் கேப்பாப்ல. எடா பண்ணுத போடா குத்த. நம்பர் 4, வெள்ளத்தோலை பார்த்தா வெள்ளையனை வெளியே திரிவாரு. ஐ மீன் சொல்லு. நம்பர் 5, ரொம்ப நல்லவர். தங்கமா வைரமா என்ன சொல்ல, இவன் கோணத்துக்கு ஏதும் ஈடு இல்ல. சத்தியமா நான் சொல்லுறேன்டா, இவன் சத்தியமே தோத்தனுக்கும் நல்லவன்டா. பேயோட கதையை கேட்டு பேய்க்கு ஹெல்ப் பண்றவரு. காஞ்சனக்கா பாவலம்மா. என்ன கொஞ்சம் லேடிஸ் இருப்ப பார்த்தா ஏறி உட்காந்துப்பாரு, இறங்கவே மாட்டார். இங்க ரவியோட குவாலிட்டிஸ் நம்பர் 1, படத்தோட பாதியிலேயே வருவாரு. சுந்தரிசி சார், படம் ஆரம்பிச்சு 15 நிமிஷம் ஆச்சு, ரெண்டு ஹீரோயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு, பண்ணட்டும். சுந்தரிசி சார், பேய் பயமுறுத்த வந்துருச்சு, வரட்டும். சுந்தரிசி சார், படம் ஆரம்பிச்சு கரெக்டா 45 நிமிஷம் ஆச்சு, இப்போ நீங்க வந்து கரெக்டா இருக்கும். நம்பர் 2, இவர் தான் ஆண்ட்ரியா த்ரிஷா மாதிரியான ஹீரோயின்ஸ்க்கு அண்ணன். அரண்மனை 3ல தான் வித்தியாசம் என்னன்னா, டைரக்டர் அண்ணன் கிடையாது, சுத்தி வளைச்சு வந்தா அதுவும் அண்ணன் முறைதான். ஆக அரண்மனை பிரான்சைஸ் வந்தாலே அண்ணன் இவர் தான். அவங்களுக்கு நான் அண்ணன் சார். அவங்களுக்கு அண்ணனா, நமக்கு மச்சான். மச்சான் மச்சான். இன்வெஸ்டிகேஷன் அடுத்த டெம்ப்ளேட் கோவை சர்லா அண்ட் மனோபாலா. இந்த கிரிக்கெட் ஆடும்போது ஒருத்தர் அதிகமாக இருந்தால் அவனை டபுள் சீரி வச்சுப்போம்ல, அதே மாதிரி ரெண்டு சீரீஸ்லேயும் காமனான ஆள் ரெண்டு ஆள், ஒன்று நம்ம கோவை சர்லா, இன்னும் நம்ம மனோபாலா. இதுலேயும் ஒரு ஒற்றுமை என்னென்னா, காஞ்சனா 1 & 2 மனோபாலா வருவார், ஆனால் 3ல வரமாட்டார். அரண்மனை 1 & 2 கோவை சர்லா வருவாங்க, ஆனால் அரண்மனை 3ல வரமாட்டாங்க. கோவை சர்லா தேவதர்ஷினி ஸ்ரீமன் பொம்பளை பேய் தான், ஆனா பொண்ணுங்க பின்னாடி தான் ஸ்டாக் பண்ணும்.
அதுவும் கண்ணாடியில் முகம் பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே. டெம்ப்ளேட் 5, பாத்ரூம் காமெடி அண்ட் பேச்சுலர் காமெடி. பப்ளிக் பஸ் ஸ்டாண்டில் எப்படி பாத்ரூம் இல்லாமல் இருக்காதோ அதே மாதிரி காஞ்சனா சீரியஸில் பாத்ரூம் காமெடி இல்லாமல் சீரியஸே இருக்காது. அங்கே பாத்ரூம் காமெடினா இங்கே பேச்சுலர் காமெடி. அதாவது பார்ட் 1ல் சந்தானம் சமையல்காரனாக உள்ள போவார், சமையல்காரனாக இருக்கிற சூரி பார்ட் 2ல் வைத்தியராக உள்ள போவார், பார்ட் 3ல் திருட்டு பையன் யோகி பாபு எலக்ட்ரிஷியனாக உள்ள போவார். உள்ளே போகிற இவங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி அங்கே இருக்கிற ஏதோ குஜிலி பிரண்டி சுற்றுவாங்க. பார்ட் 3ல் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச், சில்வர் பேப்பரில் சுத்தின தந்தூரி சிக்கன் மாதிரி இருக்காளே இவன் மட்டும் எனக்கு கிடச்சி. டெம்ப்ளேட் 6, ஒயிட் ஸ்கின் ஹீரோயின்ஸ். இந்த சீரியஸில் நீங்கள் ஹீரோயின் ஆகணும்னா ஒன்று மட்டும் இருந்தால் போதும், வெள்ளையாக இருந்தால் போதும் ஹீரோயின் ஆயிடலாம். நடிப்பு திறமை, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், நவரசம், ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ஒரு மண்ணும் தேவையில்லை. ஒன்லி ஒயிட் ஸ்கின்ஸ் ஆர் எலிஜிபிள். என்னாச்சு அந்த பொண்ணை பார்த்தது ஹீரோயினை செலக்ட் பண்ணிட்டீங்க? எலை, அந்த பொண்ணு நம்ம படத்துக்கு செமையாக சூட் ஆகும்ல. என்ன சொல்றீங்க எல்லாச்சி? அந்த பொண்ணோட கை முட்டி கூட கலராக இருந்துச்சு, கவனிச்சியாமல. 1ல் லட்சுமி ராய், சாரி ராய் லட்சுமி. 2ல் டாப்ஸி, 3ல் 1 இல்லை 4, வேதிகா, நிக்கி தம்போலி, ஓவியா அண்ட் அந்த லேட் அலெக்சாண்ட்ரா ஜெவி. எல்லா படங்களையும் கருப்பை பத்தி கம்பல்சரியா பேசுறவரு, கருப்பா அழகா இருக்கிற பொண்ணுங்களை ஹீரோனியா போடலாமே அப்படி யாராவது கேளுங்கடா. அரண்மனை சீரியஸ் ஹீரோயின்ஸை மூணு பாகம் பிரிச்சுக்கலாம். 1, சாத்விகம். இப்போ ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பார்த்த உடனே அந்த பொண்ணு அப்படியே ரெண்டு கை எடுத்து கும்பிடணும் தோணுதுல, அது சாத்விகம். அதாவது ஆண்ட்ரியா, த்ரிஷா, ராசி கண்ணன் இந்த மாதிரி மெயின் லீட் ஹீரோயின்ஸ். 2, பிரச்சோதகம். அதே ஒரு பொண்ணை பார்த்தா பார்த்த உடனே அது பிரச்சோதகம். அதாவது பார்த்தாலே சும்மா பத்திக்கிற கேட்டகரி, லட்சுமி ராய், பூனம் பாஜ்வா அண்ட் சாக்ஷி. ஆனால் எங்களை ஏன் செலக்ட் பண்ணீங்கன்னு காரணமே சொல்லையே சார். இதுல இந்த சாத்விகம் கேட்டகரியெல்லாம் ஹீரோக்கு தள்ளி விட்டுட்டு பிரச்சோதக கேட்டகரியை நம்ம சுந்தசி எடுத்துப்பாரு. 3, பயனக்கா. அதே ஒரு பொண்ணை பார்த்த உடனே பயம் வரும் இல்ல, அது வந்து பயம். அதாவது பார்த்த உடனே நமக்கு பயம் வர வைக்கும் ஆவிகள்லாம் இந்த கேட்டகரியில வரும். டெம்ப்ளேட் 7, பேயின் அறிகுறி. இங்க வீட்டுல பேய் இருக்க இல்லையான்னு கண்டுபிடிக்க இங்க மாட்டை கூட்டு வருவாங்க, ரத்த காவு கொடுப்பாங்க, பணத்துக்கு சேலை கட்டி சவப்பட்டியில் எழுதுவாங்க. இங்க மந்திரிச்சு முட்டை ஆடணும், எலுமிச்சம் கருகணும், குங்குமத்துக்கு விசிறி விடணும் விசிறி. இந்த வீட்டுல பேய் இருக்க இல்லையான்னு கண்டுபிடிக்க தேவையான பொருட்கள், நல்ல எலுமிச்சம் பழம் 1, நாரில்லா தேங்காய் மற்றும் ஒரு முட்டை. நான் என்ன சொல்றேன்னா, தேங்காய் இருந்தா அதை உடச்சு அரைச்சு நைட் இட்லிக்கு தேங்காய் சட்னி பண்ணுங்க. கையில எலுமிச்சை இருந்தா அதை பிழிஞ்சு கொஞ்சோண்டு சக்கரை போட்டு ஜூஸ் குடிங்க, ஹெல்த்துக்கு நல்லது. அட முட்டை இருந்தா உடச்சு ஆம்லேட் போடுங்கடா, அதை விட்டுட்டு சமையலுக்கு யூஸ் பண்றத பூரா வேஸ்ட் பண்ணிட்டு. நல்ல வேலை இவங்க தக்காளி வெங்காயத்தை வச்சு ஒண்ணு பண்ணல, இல்லைன்னா அப்பப்ப ஏற விலைவாசிக்கு கிழிஞ்சு போயிரும். டெம்ப்ளேட் 8, இன்டர்வல் தான் பேய் வரும். காஞ்சனா சீரீஸ்ல பாத்தீங்கன்னா அது வரைக்கும் கண்ணாமூச்சி ஆடிட்டு குறுக்கமறுக்க போயிட்டு இருந்த பேய் இன்டர்வல் டைம்ல தான் பேய் டைரக்டா வெளியே வரும். இங்க அரண்மனை சீரீஸ்ல இன்டர்வல் தான் பேய் யாருன்னே தெரிய வரும். டெம்ப்ளேட் 9, சாமியார்கள். சாமியார்கள் அதாவது ரெண்டு சீரியஸ்லயும் சாமியார்களுக்கு ஹெவி ரோல். காஞ்சனா சீரியஸ்ல எம்மதமும் சம்மதம். ஏன் சொல்றேன்னா, முனி பார்ட் 1ல் பேயோட்ட இந்து சாமியார் வருவாரு, பார்ட் 2ல் முஸ்லீம் தர்கா, பார்ட் 3ல் கிறிஸ்டியன் சர்ச் ஃபாதர், பார்ட் 4ல் அகோரிக கோட்டாக்கு ஒரு பங்கு. அதே காஞ்சனா சீரியஸ்ல வில்லனுக்கு குரூப்புக்கு ஹெல்ப் பண்ண அந்த சைடு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பேய் ஓட்டுறவங்க வருவாங்க. இங்க பார்ட் 1ல் பெரிய கோயில் பூசாரி, பார்ட் 2ல் மலையாள நம்பூதிரி, பார்ட் 3ல் அடிகளார். டெம்ப்ளேட் 10, பேயின் பிளாஷ்பேக். முனியில பாத்தீங்கன்னா ஆல் ஜெண்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட். முனி 1ல் ஆம்பளை பேயி, காஞ்சனா 1ல் டிரான்ஸ்ஜெண்டர் பேயி, காஞ்சனா 2ல் மெயின் பேயி பொம்பளை பேயி. அதனாலயே காஞ்சனா 2க்கு முதல்ல கங்கான்னு தான் பேர் வச்சிருந்தாங்க, அப்புறம் காஞ்சனா 2னே மாத்திட்டாங்க. காஞ்சனா 3ல் எதுக்கு வம்புனு ரெண்டுமே, ஆம்பளை பிளஸ் பொம்பளை பேயி ரெண்டுமே மெயின். சோ தொகுதி பங்கீடு கரெக்டா இருக்கு. ஒரு மயிரும் தவிர அரண்மனை சீரியஸ் பிளாஷ்பேக்னாலே அன்சிகாவை தான் மர்டர் பண்ணுவானுங்க. அந்த பேபி ஃபேஸை பார்த்தா எப்படிரா உங்களுக்கு கொலை கொண தோணுது படுபவிகளா? கடைசி பாட்டில் மட்டும் ஆண்ட்ரியா. டெம்ப்ளேட் 11, பேயடி. காஞ்சனா சீரியஸில் எல்லோரும் ரேஷன் கடையில் நின்று மன்னனை வாங்குற மாதிரி வரிசையாக க்யூ நின்று இந்த வாங்கிக்கோ இந்த வாங்கிக்கோன்னு செகண்ட் ஹாஃபில் பேய்கிட்டு அடி வாங்குவாங்க.
அரண்மனை சீரியஸ்ல செகண்ட் ஹாஃப்ல சொல்லி வச்ச மாதிரி அந்த படத்தோட காமெடியன்கள் பேய் கிட்ட வாய் விட்டு அடி வாங்குவாங்க. டெம்ப்ளேட் 12 சாமி பாட்டு. காஞ்சனா சீரியஸ்ல பிளாஷ்பேக் முடிஞ்ச உடனே பாட்டு போட்டு பேய்களோட கால் ஷீட் வாங்கி குரூப்பா டான்ஸ் ஆடும் பேய். அரண்மனை சீரியஸ்ல பேய் அந்த சரி சீரியஸ் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த சைடு செல்லாத்தா டிங் டிங் செல்ல மாரியாத்தா டிங் டிங்குன்னு பாட்டு போட்டு ஆடிட்டு இருப்பாங்க. இதுல இன்னொரு ஒத்துமை, காஞ்சனா கடைசி படத்துல சாமி கேமியோ வரும், அரண்மனை கடைசி படத்துலயும் சாமி கேமியோ வரும். போப்பா இதுக்கு போய் பயந்துகிட்டு இது அது சும்மா சினிமா செட்டுப்பா, அப்பப்ப அது தானாவே ஆன் ஆயிடும். டெம்ப்ளேட் 13 இதான் முக்கியமானது. கிளாமர் ரெண்டு சீரியஸ்லையும் காமனான இருக்கிற டெம்ப்ளேட்ஸ்ல கிளாமர் முக்கியமானது. இங்க மாஸ்டர் எப்படியாவது ஏதோ ஒரு சாங்ல ஹீரோயின்ஸோட கவர்ச்சியில கவுந்தடிச்சிருவாரு. சுந்தர்சி ஒருபடி மேலேயே போய் கவர்ச்சியில கதக்களி ஆடுவாரு. எலை மர காய் மரன்னு கேள்விப்பட்டதில்ல? தெரியணும், ஆனா தெரியக்கூடாது. நதுதானா திரனானா, நதுதானா தன திரனா திரனா, எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க. பட்டு பேப்பர்ல பாதாம் அல்வா கொட்டின மாதிரி மொழு 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 இருக்கு. இந்த சீனை இப்படி சைட்ல இருந்து எடுத்துக்கலாம், ஆனா அங்க ஃப்ரேம் வச்சிருக்காரு பாருங்க. ஏன்னா அதான் சுந்தர்சி, ஏன்னா அவருக்கு தெரியும் வாட் டு டூ வாட் நாட் டு டூனு. இந்த சீன்ல நான் ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிச்சிட்டேன். முன்னாடி ஃப்ரேம்ல பூனம் பாஜ்வா முடிய பின்னாடி விட்டுருக்காங்க, பின்னாடி ஃப்ரேம்ல முதுகு பல பலன்னு தெரியுதுக்காக முடிய முன்னாடி விட்டுருக்காங்க. எப்படி அரண்மனை சீரியஸ்ல ஹீரோனு ஒருத்தர் இருப்பாரு, ஆனா அப்படி ஹீரோவா சொல்லப்படுற அவங்களுக்கு ஒரு டூயட் சாங் கொடுத்து உட்கார வச்சுட்டு சுந்தர்சியே ஹீரோவா சார்ஜ் எடுத்துப்பாரு. பாருங்க இந்த படத்துல நான் தான் ஹீரோ, ஆனா அதுவே உங்களுக்கு தெரியாது. கூட ஒரு ஜோடியை கொடுத்த நம்பிட்டான். சீக்வல் இன்ஸ்பிரேஷன், அதாவது என்னதான் சீக்வலா இருந்தாலும் அடுத்த பாட்டுக்கான ஸ்டோரியை இவங்க இதுக்கு முன்னே வந்த படங்கள் இருந்து இன்ஸ்பிரே எடுத்துப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் அரண்மனை ஒன்ல வந்த காமெடி ட்ராக்க சொல்றேன் கேளுங்க. கோவை சர்லா தான் வீட்டு வேலைக்காரன் இருந்த மனபாலாவோட வீட்டு விட்டு ஓடி போயிருவாங்க. அதுக்கு கோவை சர்லா அண்ணன் சித்திரலட்சுமணன் ஆங்கிரி ஆயிடுவாரு. இது அரண்மனை ஒன்ல வந்த காமெடி ட்ராக்கோட பிளாட். இப்போ அரண்மனை டூ பிளாட் சொல்றேன் கேளுங்க. அன்சிகா தான் வீட்டு வேலைக்கார வைபவோட ஓடி போயிருவாங்க. அதுக்கு அண்ணன் ராதரவி ஆங்கிரி ஆயிடுவாரு. ரெண்டு ஆம்பளை பசங்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு சின்ன வயசுல வேலைக்காரோட ஓடி போயிருச்சு. அந்த பொண்ணத்தை அவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தாங்க, இப்ப அந்த பொண்ணு கிடைச்சிருச்சு. அந்த பொண்ணு எந்த ஊர்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ரெண்டு மூணு நாள்ல எல்லாரும் சேர்ந்து வரேன் இருக்காங்க. பாத்தீங்களா, அரண்மனை ஒன் காமெடி பிளாட்டை லைட்டா இம்ப்ரோவைஸ் பண்ணி வச்சா அரண்மனை டூ பிளாஷ்பேக் ரெடி. காஞ்சனா சீரியஸ்ல காஞ்சனா ஒன்னோட சீன்ஸ் அப்படியே சீன் பை சீன் சீன் பை சீன் இன்ஸ்பிரேஷன் பண்ணா காஞ்சனா 3 சீக்வல். என் படத்தையே நான் காப்பி அடிச்சு எடுப்பினே தவிர அட்லி மாதிரி அடுத்தவன் படத்தை காப்பி அடிச்சிருக்க மாட்டேன். மாஸ்டரோட ஆஃபீஸில் காஞ்சனா உன்னோட ஸ்கிரிப்ட் பேப்பர் அப்படியே இருந்திருக்கும். இந்த சீக்குவலுக்கு மவுஸ் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே காஞ்சனா உன்னோட ஸ்கிரிப்டில் ஊர் பேர் கேரக்டர் பேர் மட்டும் மாற்றி எடுத்து வச்சிருப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், காஞ்சனாவில் வர அதே சீன் வேற மாதிரி, இல்லை அதே மாதிரி அப்படியே இதுலேயும் இருக்கும். இது வந்து முனி 4 காஞ்சனா 3 காஞ்சனா ஒன்னோட பார்ட் 2. இல்லை புரியல, இது வந்து முனி 4 காஞ்சனா 3 காஞ்சனா ஒன்னோட பார்ட் 2.
அப்படிதான் வச்சிருக்கணும். அதான் கரெக்டாக வந்திருக்கும். அந்த ஃபிளாஷ்பேக் காலியோட போர்ஷனுக்கு மட்டும் ஸ்கிரிப்ட் மாதிரி ஏதோ பண்ணிட்டு மற்றதெல்லாம் ஆளை சேர்த்துக்கிட்டு ஷூட்டிங் போய் பார்த்துக்கலாம்னு ஏதோ ஏதோ ஃபுட்டேஜ் எடுத்துட்டு எடிட்டிங் டேபிளில் கொட்டின மாதிரி தான் இருக்கு. பாருங்க, சூரியன் விடிய மாதிரி காட்டுவாங்க, அப்புறம் ஒரு சீன் வரும், அடுத்து நைட் நிலா காட்டுவாங்க, அப்புறம் ஒரு சீன், அப்புறம் எகைன் சூரியன், அப்புறம் எகைன் ஒரு சீன், அப்புறம் எகைன் ராத்திரி. இப்படி தான் படம் முழுக்க போயிட்டு இருக்கும். இந்த படத்துக்குள்ள இருக்கிற இன்னொரு சிலியான சிமிலாரிட்டி என்னன்னா, நான் காஞ்சனா சீரீஸ்ல தியேட்டர்ல பார்த்த ஒரே படம் காஞ்சனா 2 தான். அதே மாதிரி அரண்மனை சீரீஸ்ல தியேட்டர்ல பார்த்த ஒரே படம் அரண்மனை 2 தான். 2 2 2 2 2 2 2 படத்துல பேய் வருதுன்னு நான் சொன்னேன், ஆனா திரிசா டவுசர்ல வராங்க. கேள்வி கேட்காம ஸ்கிரீன் பாடுறா. அதே மாதிரி ரெண்டு சீரியஸ்லயுமே கடைசியா வந்த சீக்வல் தான் ரொம்ப கொடூரமா இருக்கும். இதையும் நோட் பண்ணிக்கோங்க, இது ஒரு ஒற்றுமை. இந்த அரண்மனை பிரான்சைஸ்ல கொச்ச கொச்ச கொச்சம் ஏகப்பட்ட அண்ணனுங்க. ஆண்ட்ரியாக்கு சுந்தரசி அண்ணன், திரிசாக்கு சுந்தரசி அண்ணன், கோவைசர்லாக்கு மனோபால அண்ணன், கோவைசர்லாக்கு சித்தரலட்சுமன் அண்ணன், அன்சிகாக்கு சித்தார்த்த அண்ணன், சித்தார்த்துக்கு சுப்பு அண்ணன். இது அரண்மனை சீரீஸ் இல்லடா, அண்ணன்மார்கள் சீரியஸ். கடைசி டெம்ப்ளேட் பினிஷிங். இங்கே படம் முடிஞ்ச அப்புறம் கடைசியாக மாஸ்டர் மூஞ்சி ஃபுல்லாக பயங்கர மேக்கப் போட்டு க்ளோஸ்அப்பில் மூஞ்சியை காமிச்சு கேமரா பார்த்து கத்துவார். மீண்டும் மீண்டுமா இங்க பேய துரத்தி விட்டுட்டு காமெடியன்ஸ் வச்சு படத்தை முடிப்பாங்க. அப்படியே கட் பண்ண என் கிரெடிட் சாங். என்னதான் இந்த ரெண்டு யூனிவர்ஸும் அரைச்சமாவே அரைச்சாலும் ஒரு சக்சஸ்ஃபுல் சீரீஸ் தான் இது. தமிழ் சினிமாவில் ஃபியூச்சரில் நீ எத்தனையோ சீரியஸ் வரலாம், ஆனால் இப்போதைக்கு இந்த ரெண்டு ஃப்ரான்ச்சைஸ் தான் தமிழ் சினிமாவில் ஃப்ரண்ட் ரன்னர். இனியும் இந்த ஃப்ரான்ச்சைஸில் நீங்கள் தொடர்ந்து சீக்குவலாக பார்த்துட்டே இருக்கலாம். பேய் கிட்ட அவன் மாட்டலடா, அவங்க கிட்ட தான் பேய் மாட்டி இருக்கு. Few moments later. ஐயோ ஐயோ, இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? நடந்தது நடந்துருச்சு. கிளாமர் அப்பில் சேம் அப்பில் உன்னையும் விட்டு வைக்கலாம் அந்த குரங்கு. ஆனா எப்படி பார்த்தாலும் நீ நானும் ஒண்ணுதானே சார். பெசாம இந்த டிவி சீரியல்லாம் மகா சங்கமம்னு ரெண்டு டிவி சீரியல கம்பைன் பண்ற மாதிரி சன் பிக்சர்ஸ் இந்த காஞ்சனன் அரண்மனையும் கம்பைன் பண்ணி ஒரு சீக்வல் பண்ணலாம். ராகவா குடும்பத்தோட சொந்தக்காரங்க பொள்ளாச்சியில் இருக்கிற மாதிரியும், அந்த குடும்பம் அரண்மனை குடும்பம் மாதிரியும், அங்க பேய் நடமாட்டம் இருக்கிற மாதிரியும், அப்ப ரவி பாதியில என்ட்ரி ஆகி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பேய் ராகவா உடம்புக்குள்ளதா இருக்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரியும், அந்த பேய் தோனோஸ் மாதிரி பவர்ஃபுல் பேயா இருக்கிற மாதிரியும், பேய் கிட்டிருந்து ராகவாவை ரவி காப்பாற்ற முடியாம திணற மாதிரியும், அப்போ இதுக்கு முன்ன ராகவா ஹெல்ப் பண்ண பேய்கள்லாம் இப்போ ராகவாக்கு ஹெல்ப் பண்ண ஸ்பேஸ்ல இருந்து வர மாதிரியும், இப்படிலாம் பண்ணிட்டு கிளைமேக்ஸ் ஒரு அம்மன் சாங் கொண்டு வச்சா காஞ்சனா அரண்மனை மகா சங்கமம் சீரியஸ் ரெடி. செம்மையா கல்லா கட்டலாம். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா. தம்பி நீ மெட்ராஸ் வந்தீனா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. சரி, டைம் ஆச்சு, போய் அடுத்த கண்டென்ட் வரை ரெடி பண்ணனும். அப்புறம் பார்க்கலாம். பை. இத்தனை நாளா வீடியோ போடாம என்னயா பண்ணிட்டு இருந்தே? உனக்குலாம் சப்ஸ்கிரைப் பண்றதே தப்பு. சாரி சார். அட்மின் கிரிஞ்ச் பாக்ஸ் போடுவியாமா, சப்ஸ்கிரைப் எல்லாம் சொல்ல சொன்னாங்க. ஓகே, போட்டுறேன். என்னையா யூடியூபர் நீ? அந்த அஸ்வின் பேசுனதுக்கு ஒரு வீடியோ போட்டையா? போட்டிருந்தா வியூஸ் எப்படி வந்திருக்கும்? நெக்ஸ்ட் டைம் அப்படி பேசும்போது கரெக்டாக வீடியோ போட்டுறேன் சார். உனக்கெல்லாம் சேனல் ஒரு கேடு. எங்கேயோ போ. தீபாவளிக்கு என்ன படம் ரிலீஸ் ஆச்சு? அண்ணாத்தை.